பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணா சார். சாரி சார், நான் வழியில் ஏதோ யோசனையில் வந்துட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க பரவாயில்ல. நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க போல் இருக்கு. வெங்கடேசன் வர. பேர் கிருஷ்ணமூர்த்தியா? அது முழு பேரு. ஆனா எல்லாரும் என்ன கிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க. என்ன சார்? இல்ல ஒண்ணு இல்ல, இந்த பேர் ஞாபகமா வேற ஒண்ணு மைண்ட்ல வந்தது. நீ இப்ப மிஸ்டர் மூர்த்தி, நாங்க பேசுறது கேக்குதா? மூர்த்தி, ஆர் யூ ஆல் ரைட்? மூர்த்தி, என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என் பேக், என் ஷோல்டர் பேக் திறக்கு. எழுந்துட்டியா முடிச்சானே? நீங்கள் பாட்டு மயங்க போட்டு விழுந்துட்டீங்க. சார் தான் உங்களை எங்கே கொண்டாந்து போட்டு 2 மணி நேரமாக உட்காந்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு வேற சிரமம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் சார், உங்கள் வேலையை கெடுத்துட்டேன். சாரி. நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? அடிக்கடி இந்த மாதிரி வருமா? டாக்டர்கிட்ட காட்டுனீங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, காலையில் சாப்பிடல. அதான் சார், நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா சார்? ஒரு டீ சாப்பிடலாம் வரீங்களா சார்? என்ன சாப்பிட்றீங்க சார்? எனக்கு ஒரு டீ சார். உங்களுக்கு பிளாக் டீ, சர்க்கரை இல்லாமல். ஓகே சார். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும். எனக்கு எதுக்கு வேலை போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? பேப்பர்லாம் வந்துச்சு சார், ஒரு எஸ்ஐ துப்பாக்கியை தொலைச்சி அதில் ஒரு குழந்தைய சுட்டாங்கன்னு சார். அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? வருத்தப்படாதீங்க சார். எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில.
பண்ணாத தப்பு கேட்டு வருஷம் ஜோனையில் விழுந்தேன். உங்களுக்கு தெரியும் ஜோனையில் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு. இப்போ மறுபடியும் பண்ணாத தப்புக்கு பழியை சுமந்துட்டுருக்கேன். எவனோ ஒருத்தன் பண்ண தப்பால் யாரும் எனக்கு ஆறுதலாகவும் இல்லை. மனுஷ வாழ்க்கையே அப்படி தான் சார். ஆறுதல் தேடி அலைஞ்சே பாதி வாழ்க்கை போயிடுது. இதில் யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம். அவங்களும் பாதியில் விட்டுட்டு போகும்போது உடைஞ்சிருவோம் சார். சார் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி வேலை போச்சு சொல்லான்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். குணா இருக்கான்ல, ரொம்ப மோசமானவன் சார். நான் அவனுக்கு கீழே தான் பிஃபை ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எவனோ ஒருத்தன் டாஸ்மாகில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான்னு ஃபோன் வந்தது. நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போனோம். அவன் திடீர்னு ஒரு பீர் பாட்டில் உடச்சி பக்கத்தில் இருந்தவன் கையை கழிச்சிட்டான். சரி ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு அனுப்பிடலாம் அப்படின் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அவன் நிறைய உளறலாம். அவன் இந்த நக்சலைட் இயக்கத்தை சேர்ந்தவன் மாதிரி இருந்தது. அவனை முதல்லயே கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும். இந்த குணம் கேட்கல. அவனை வச்சு ஏதோ பெரிய கேஸ் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறதா சொன்னான். இடத்த அடையாளம் காட்ட சொல்லி அவனை நான் குணா இன்னும் ரெண்டு பேசிங்க கூட்டிகிட்டு போனான். போன இடத்துல எங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் சார். இதுக்குள்ளே எஸ்ஐ மூலமாக மேலிடத்துக்கு ஃபோன் போய் உடனே அவனை கொண்டு வாங்க, உடனே அவனை கொண்டு வாங்கன்னு குணாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன். அவனை தப்பிக்க விட்டோம்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு எனக்காக இந்த பழியை ஏற்றுக்கங்க. நான் உங்களை சீக்கிரமாக இந்த சஸ்பென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு எங்ககிட்ட கெஞ்சி எங்களை சம்மதிக்க வச்சான் சார். நானும் சரியிருந்தாலும் செஞ்சிருவார்னு நம்பி சம்மதித்தேன். பார்த்தா தப்பிச்சு போனவன் பெரிய ஆள் போல் இருக்கு, நாடு முழுக்க தேடப்படுற குற்றவாளி. அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு எங்கள் மேலே சீரியஸாக ஆக்ஷன் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வேலை திரும்ப கிடைக்காமல் அல்லாடிக்கிட்டு இருக்கேன் சார். குணா மேலே ஆக்ஷன் எடுக்கலையா? உங்கள் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்புறம் தான் சார் தெரிஞ்சுது அவன் அந்த நக்சல்கிட்ட ஏதோ டீல் பேசி தான் அவனை தப்பிக்க விட்ருக்காங்க. வாழ்க்கை முழுக்க பொழைக்க தெரியாமல் இருந்திருக்கேன் சார். எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சு சல்யூட் அடிச்சு. சம்பள பணத்துக்கு மேலே சல்லி காசு வாங்கினதில்லை சார். எல்லாம் எதுக்குன்னு வெறுத்து போச்சு. பெத்த பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேன்றாங்க. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையாக இருந்தால் ஊரே உன்னை புகழும்னு. எல்லாம் சுத்த போய் அதை முத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். சார் உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்கெல்லாம்? என் பொண்டாட்டி தெய்வம் சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவள் எதையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் கொஞ்சம் சம்பள பணத்தில் அப்படி இப்படி மிச்சம் பிடிச்ச குடும்பத்தை நடத்திடுவா. நான் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி எத்தா வாழ்ந்தேன் சார். அவள் போயிட்டா கிடந்து அசைக்கப்படுறேன்.
சாரி சார், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதெல்லாம் இல்லை சார், அவளுக்கு நீ பிறந்த நாள் சார். அவங்களுக்கு என்னாச்சு சார், எப்படி இருந்தாங்க? அதுக்கும் இந்த பாவிதான் சார் காரணம். அவளுக்கு சுகர் இருந்தது சார். இந்த சுகர் தான் வயசாக ஜாஸ்தி ஆகுமே, மருந்து மாத்திரை எல்லாம் அதிகமாயிடுச்சு. இந்த இன்சுலின்லாம் போட வேண்டியிருந்தது. எனக்கு எதுவுமே தெரியல சார், கவனமா பார்த்துருக்கணும். நான் பாட்டுக்கு ஸ்டேஷனு கேஸ்னு மாடு மாதிரி இருந்துட்டேன். ஒரு நாள் உடம்புக்கு முடியாம விழுந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்திருக்கு. 6 மாதம் அவள் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல சார். ஐசியூல இந்த ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவள் கையை பிடிச்சி கேட்ட வீட்டு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க படிப்புக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இது எதையுமே என்கிட்ட சொல்லாம மகராசி மருந்து மாத்திர காசு எல்லாம் மிச்சம் முடிச்சு இதை எது பத்தியுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்க சார். அவளை பத்தி, வீட்டை பத்தி, அவளோட உடம்ப பத்தி, எல்லாமே கைமீறி போயிடுச்சு. விலவாசி தான் சார் தினம் ஏறுது, நம்ம சம்பளம் ஏறவே மாட்டேங்குது சார். இப்போ உங்க பசங்க கூட தான் இருக்கீங்களா? 15 நாள் பையன் வீட்டில், 15 நாள் பொண்ணு வீட்டில். இன்னைக்கு என் பையன்கிட்ட உங்க அம்மாவோட பிறந்த நாள்டா அப்படின்னு சொன்னேன், என்ன அப்படியே உத்து பார்த்துட்டு பேசாம போயிட்டான். ஒருவேளை அவங்களோட சாவுக்கே நீ தான் காரணம்டான்னு நினைக்கிறேன். நம்ம தெரியல. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். பசங்க மேலேயும் எதுவும் தப்பு இல்லை சார். 3 வேளை சோறு போடுறாங்க, மற்றபடி எங்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல. இது அவங்களுக்கு சின்ன வயசில் என்னால் பெருசாக எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, ஆனால் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டரில் தான் சேர்த்தேன். அவங்களுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப ஆசை சார். அம்மானா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லா தகப்பனுக்கும் உள்ளது தானே சார், 10 நேரம் பொழப்புக்காக ஓடி ஓடி பிள்ளைங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாமல் பாசம் கட்ட முடியாமையே போயிடுது. சார் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார், சாரி. இருக்கட்டும் சார். வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை, ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பில் போட்டுலாமா சார்? ஓகே. சார் 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 நான் தரேன் சார். சார் எனக்கு கரிநாக்குன்னு சொல்லுவாங்க, நான் சொன்னால் அப்படியே பலிக்கும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் துப்பாக்கி உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப கிடச்சிடும் சார். சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், அதிகபட்சம் போனால் இன்னும் 2 நாள் இல்லை 3 நாள், அதுக்குள்ளே உங்கள் துப்பாக்கி உங்களை தேடி வரும் சார். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 9841.
கிருஷ்ணா சார். சார், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் மறந்துட்டேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்கே போகணும் சொல்லுங்க சார். ஏ பரவாயில்ல சார், பரவாயில்ல, நான் வேணா ட்ராப் பண்ணுறேன் சார். பரவாயில்ல, சாரி. யோ, நீங்க தான் இருக்கேன்னு தெரியும், மரியாதையா வெளியே வந்துரு. உங்ககிட்ட பொருளை கொடுத்துல நீ பெரிய அமௌண்ட் அடிச்சு செட்டில் ஆயிட்ட. போலீஸ் என்ன பிடிக்க வந்துருச்சு, உன்னால நான் தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, மரியாதையா வெளியே வந்துரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு டீல் பேசிப்போம். எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, நம்ம டீல் முடிஞ்சுது, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தபால் சொல்ற கலவா. ஏய், என்ன நினைச்சா? நேரா போலீஸ் கிட்ட போயிருவேன், உன் மொத்த பணமும் நக்கிட்டு போயிரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருப்ப. கேளவா, மாட்டி விட்டா சாவர வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். என்ன டீல், ஓகேவா? ஒரே பேமெண்ட் 25 லட்சம். ஒரே பேமெண்ட்?